ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஆலயம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயம். பல அற்புதங்கள் சிறப்புகள் கொண்ட ஆலயம். அயகிரீவ மாமுனிவர் அவர் அருளிய பல அற்புதங்கள், லலிதா சகஸ்ராமத்தை இந்த உலகுக்கே காட்டியவர். அவரை நாம் வணங்குவோம். ஞானானந்தபயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவ முபாஸ்மகே. குருவடிச்சரணம் திருவடிச்சரணம். இங்கு லலிதாம்பிகை போல அன்னை காமாட்சி மிக சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கிறார். உலகத்தில் பல அற்புத ஆலயங்கள் இன்று உள்ளது. இதற்கெல்லாம் முதல் ஆதாரமாகவே காஞ்சி காமாட்சி பழம்பெரும் ஆலயமாக இங்கு திகழ்கிறது. இன்னும் சொல்ல போனா நம்ம காஞ்சிபுரத்துல பல அற்புத ஆலயங்கள் உண்டு. அதுல குறிப்பா முக்கிய ஆலயமா தலைமை ஆலயமா இருக்கிறதே நம்ம காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயம். 51 சக்தி பீடங்கள்லயே முதன்மை சக்தி பீடமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தையே ஒரு உடம்பா பாவித்து அதில் தொப்புள் மையமா அன்னை காஞ்சிபுரத்தையே தேர்ந்தெடுத்து அங்க பஞ்ச தெய்வங்களையும் சிவன் பிரம்மா இது போன்ற பஞ்ச தெய்வங்களையுமே ஈர்த்து பீடமா வைத்து அது மேலேயே அம்பாள் ஆட்சி செய்கிறார் காஞ்சி காமாட்சி. இன்னைக்கு பல மக்கள் வந்து அவர்களோட வேண்டுதலை இங்க வச்சு அம்பாளை வேண்டுவாங்க. அவங்களுக்கு உடனடியா தன்னோட குழந்தைகளுக்கு அருள் புரியற மாதிரி அம்பாள் அருள் புரியறாங்க. அதனால அவங்க நல்ல வெற்றி அடைஞ்சு அவங்க மறுபடியும் அம்மை அன்னையவே வந்து காம்ப கோடியா வென்றாங்க. பல அற்புதங்கள் இங்க கொண்டு இருக்காங்க. இன்னும் அம்பாள் காஞ்சி அம்மனை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எண்ணற்ற அற்புதங்களை அன்னை நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. அம்மனோட வரலாறு பாத்தீங்கன்னா புராண காலத்துல பண்டாசுரன்ற ஒரு அசுரன், அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட தியான சக்தியாலேயே பிரம்மதேவர்கிட்டயே வந்து தனக்கு வந்து பல அற்புத சக்தியை வாங்கியிருக்கான். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் தியான பலத்தால பிரம்மதேவர்கிட்ட வேண்டான், சுவாமி எனக்கு வந்து ஆயுள்ல எந்த மரணமும் ஏற்படக்கூடாது, அப்படி ஏற்பட்டா ஒரு பெண் அதாவது ஒரு பெண் வயிற்றுலயே பெறாத ஒரு 9 சிறுமியால மட்டும்தான் எனக்கு மரணம் ஏற்படணும், வேற வகையில எனக்கு மரணமே ஏற்படக்கூடாதுன்னு தன்னோட தியான பலத்தால தவம் இருந்து பிரம்மா தேவர்கிட்டயே வந்து அவனோட சக்தியே பெற்றிருக்கான். அதனால பாத்தீங்கன்னா அவன் பிற்காலத்துல பல ஆணவம் கொண்டு பல அக்குருமங்கள் அநியாயங்களையும் நடத்தியிருக்கான். அது எப்படி சொல்லணும்னா பல அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பல தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் அங்கங்க தியானம் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் பல இன்னல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவங்கெல்லாம் என்னடா இது நம்மளுக்கு இவ்வளவு தாக்குதல் தாக்குறான், ஆனா இவனுக்கு ஒரு அழிவே இல்லாம இருக்கேன்னு ஏங்குறாங்க. நம்மளை எல்லாம் இப்படி நம்ம தியானமே இருக்க விட மாட்டேங்கிறானே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பதான் வந்து இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம பரமசிவன் கிட்ட கேக்குறாங்க, சுவாமி நாங்கெல்லாம் உங்களுக்காக அவ்வளவு தியானமா இருக்கிறோம், ஆனா இவன் வந்து நம்மளை இவ்வளவு இன்னல்களை கொடுத்து எங்களை தாக்குறானே ஏன் சுவாமி அப்படின்னு கதர்றாங்க. அப்ப சிவனே வந்து சொல்றார், நீங்கள் என்னிடம் வந்து முறையிடுவதற்கு பதிலாக அன்னையிடம் சென்று முறையிடுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்றே சொல்ற. அப்பதான் அவங்க அன்னை எங்க இருப்பாங்கன்னு தடுமாறுறாங்க. அப்ப சிவனே சொல்றார், உங்கள் காஞ்சியிலே அன்னை தியானத்தில் இருக்கிறாள், சென்று பாருங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப அவங்க காஞ்சியிலேயே தேர்றாங்க. அப்போ ஒரு மரத்துல கிளி ரூபத்துல அன்னை தவமா இருக்கிறாங்க. அன்னைய பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாம் அவங்க தியானத்திலேயே அன்னையா இருக்காங்க அப்படின்னா அன்னையே கிளி ரூபத்துல இருந்து மறுபடியும் ஒரு 9 சிறுவியாவே மாறுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. அப்ப அன்னை சொல்றாங்க, வாருங்கள் நான் உங்களை அனைத்து கஷ்டங்களையும் நான் தீர்க்கிறேன்னு சொல்லி என்ன கஷ்டம் என்று கேக்குறாங்க. அப்பதான் சொல்றாங்க, ஒரு பண்டாசுரன்ற அசுரன் எங்களை எல்லாம் தாக்கிட்டே இருக்காமா, நாங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு தியானமும் செய்ய முடியல, எந்த ஒரு நல்ல காரியங்களும் இந்த உலகத்துக்கு செய்யாம தடுமாறுறோங்கம்மா, என்னம்மா செய்யறது அப்படின்னு கதர்றாங்க. கவலைப்பட வேணாம், நான் தியானத்திலேயே அவனை எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு கவனிச்சு நான் அவனை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் தியானத்துல பாக்குறாங்க. அவன் வந்து காசியில ஒரு குகையில இருண்ட குகையில நல்லா உறங்கிட்டு இருக்கான். அப்பதான் இவங்களுக்கு தோணுது, இவன் சரியான நேரமா இருக்கு, இவனை நாம அழிச்சிட்டா அதுவும் வந்து இவனே வந்து அவனோட தவ பலத்தால
9 வயது சிறுமியால மட்டும்தான், அதுவும் எந்த பெண் வயிற்றுலயும் பிறக்காத சிறுமியால மட்டும்தான் தனக்கு அழிவு ஏற்படணும்னு தியானத்துல சக்தியை வாங்கியிருக்கான். அதனால நமக்கு தான் அந்த இது இவனை அழிக்க வேண்டிய ஒரே தீர்வா இருக்கு. அதனால நாம் அவனை அழிக்க செல்வோம்னு அம்பாள் உடனடியா காசிக்கு போய் அந்த இருண்ட குகையில, அதுவும் எப்படி போறாங்கன்னா அது கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க சின்ன 9 வயசு பெண்ணா இங்க இவங்களுக்கு எல்லாம் காட்சி தராங்க. ஆனா அவனை அங்க அழிக்க போறப்ப உக்கர ரூபமாவே மாறுறாங்க. அது பைரவ உக்கரமா 18 கைகள்ல ஆயுதங்கள் பல ஏந்தி, அருவாள்கள் இது மாதிரி பல ஆயுதங்களை ஏந்தி உக்கரமா போறாங்க. அவனை போய் அங்க பார்த்த உடனே அம்பாளுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுது. இவனுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுத்தா, ஆனா இவன் இவனை உலகத்தையே அழிச்சிட்டு இருக்கானே, இவனை எப்படி இவனெல்லாம் மனிதனா அப்படின்னு அம்பாள் ஏங்குறாங்க. உடனடியா என்ன பண்றாங்க, அந்த கோபத்துல ஆக்ரோஷத்துல தன்னோட ஒரு காலை எடுத்து அவன் நெஞ்சோட பகுதியில் அழுத்துறாங்க, இன்னொரு காலை எடுத்து அவன் கழுத்துல வைக்கிறாங்க, ரெண்டுத்தையும் வச்சு ஒரு அருவாள் எடுத்து சடார்னு அவனோட தலையவே வெட்டிடுறாங்க. அந்த தலைய தனியா அவன் முடியதெல்லாம் தூக்கிட்டு ஒரு கையில உடம்ப தூக்கிக்கிட்டு நேரா காஞ்சிபுரத்துக்கு ஆக்ரோஷமா வராங்க. இங்க முனிவர்களும் தேவர்களும் அம்பாள் அந்த கோபமா ஆக்ரோஷமா வந்தோன்னு நம்ம பார்த்த அம்மன் மாதிரியே இல்லையே, இவங்க இவ்வளவு ஆக்ரோஷமா ஒரு இதா வராங்களே என்ன அப்படின்னு முழிக்கிறாங்க. அப்பதான் வந்து அம்பாள் வந்து மறுபடியும் இவங்களுக்காக இவங்க பயந்த உடனே அம்பாள் தன்னை மறுபடியும் சிறுமியாவே மாத்திக்கிறாங்க. மாத்திக்கிட்டு நான் உங்களுக்காக தான் அவனை ஆக்ரோஷமாக அழித்து வந்திருக்கிறேன், நான் சொல்வது போல் இவனை செய்யுங்கள் என்று அவனோட உடம்பெல்லாம் ஒரு இடத்துல அங்க காஞ்சிபுரத்துல காமிச்சு இந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டி அவனை புதைத்திடுங்க, அந்த இடத்துல நம்ம காயத்ரி மந்திரத்தில் உள்ள 24 அக்ஷரம் மாதிரி 24 தூண்கள் அமைங்க, அது 4 வேதங்களுக்கு இணையா 4 சுவரங்களை ஏற்றுங்க, அங்க ஒரு பீடத்தை உருவாக்குங்க சொல்லி அங்க இவங்களுக்கெல்லாம் கட்டளையிடுறாங்க. உடனடியா நம்ம முனிவர்களும் தேவர்களும் அன்னை சொன்ன மாதிரியே உடனடியா அந்த இடத்துல ஒரு பீடத்தை உருவாக்குறாங்க. அப்ப அம்மனே வந்து நேரடியா வந்து அங்க தியானத்துல அமர்றாங்க. எல்லாரும் இன்னைக்கு இரவெல்லாம் வீட்டுக்கு சென்றிருங்கள், அவங்களை எல்லாத்தையும் அமிச்சிடுறாங்க, இவங்க எல்லாம் கதவை சாத்திட்டு செஞ்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க வந்து கதவை திறக்கிறாங்க, அப்படியே காஞ்சி காமாட்சியா அம்மன் காட்சி தராங்க. இன்னும் சொல்ல போனா அந்த பீடத்துல பல சக்திகள் உண்டு, பஞ்ச தெய்வங்களையுமே ஈர்த்திருக்காங்க, இன்னும் பல அற்புத சக்திகளை அன்னை அங்க வச்சிருக்காங்க. நம்ம லலிதா சகஸ்ராம மந்திரத்துல பல சக்திகள் உண்டு, அந்த சக்தி வந்து நம்ம காஞ்சி காமாட்சி அம்மனா பல ரூபத்துல பக்தர்களுக்கு அவ்வளவு அற்புதங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கும் வந்து நம்ம கேட்டோம்னு பாத்தீங்கன்னா அங்க காஞ்சிபுரத்துல உள்ள அங்க அம்மனை வழிபாடு, அதாவது அங்க வந்து அம்மன் சன்னதிக்கு முன்னாடி நின்று அம்மனையே உற்று பார்த்து அம்மனையே கவனிச்சு அவங்க மனசார அவங்க வேண்டுதல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு அம்பாள் மனசாரையே பேசுவாங்க. அதுவும் அவங்க கண் சிமிட்டியே பேசுறது நல்லா தெரியும், அது மத்தவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க வேண்ட பக்தர்களுக்கு அவங்க அம்மனுக்கு நமக்கு ஒரு தீர்வு மாதிரி சொல்றாங்களே இப்ப ஞானத்துல அப்படின்னு அவங்களுக்கு ஞானத்திலேயே அந்த தீர்வுகள் எல்லாம் கிடைக்குது. அந்த மாதிரி பல அற்புதங்களையே இன்னைக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம காஞ்சிபுரத்துல பல கோயில்கள் பல அற்புத சக்தி வாய்ந்த ஆலயங்கள் எல்லாம் இருக்கு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சி அம்மனை தான் சுற்றி வந்து அங்க முக்கியமா அங்க வழிபாடு செஞ்சுட்டு தான் அவங்களோட பணிகளையே செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க சக்தி பீடத்திலே ஒரு தலைமை சக்தி பீடம் மாதிரி காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் இன்னைக்கு ஆட்சி செய்யறாங்க. இன்னும் பல அற்புதங்கள் உண்டு, இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு நம்ம சென்னையில அருகிலும் இருக்கு, இன்னும் பல பக்தர்கள் இன்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த லலிதா சகஸ்ராமம் படிக்கிற பக்தர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வந்து அங்கு அடிக்கடி அங்க லலிதா சகஸ்ராமம் சொல்ல சொல்ல அவங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுது. அதே போன்று நம் காஞ்சி மகா பெரியவர் ஆதி சங்கரர் அவர் வந்து முன்னாடியே அன்னையின் அபார சக்தியை வர்ணிச்சு சௌந்தரியலகிரிங்கிற மந்திரத்தை நமக்கெல்லாம் அருளி இருக்கார். அந்த மந்திரத்தை நம்ம கேட்கிறப்ப அதுவும் அதை உன்னிப்பா கவனிச்சோன்னா மனசுக்கு அவ்வளோ அமைதி ஏற்படுது, அவ்வளோ சாந்தம், நமக்கே ஒரு தெளிவு ஏற்பட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். பல குழப்பங்கள் பல சூழ்நிலைகள்ல பல மாற்றங்களால நம்ம பல குழப்பங்கள் அடைவோம். அந்த நேரத்துலலாம் அந்த சௌந்தரியலகிரியை உன்னிப்பா நம்ம கவனிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில ஒரு மன அமைதியும் மன தியானமும் ஒரு தெளிவும் ஏற்படுது. அதெல்லாம் அனுபவ ரீதியா பக்தர்கள் பாக்குறவங்களுக்கு எண்ணற்ற அற்புதங்களை அன்னை காஞ்சி காமாட்சி நமக்கெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். தனது கைகள்ல 4 கரங்களோட அம்பாள் அங்க அமர்ந்திருக்காங்க. ஒரு கையில பாசாங்குஷம் புஷ்பபானம் கிளி இதெல்லாம் வச்சிருக்காங்க, இன்னும் அம்போட கையில இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வந்து எண்ணற்ற அற்புதங்கள் செஞ்சிட்டே இருக்காங்க. நம்மள காஞ்சி காமாட்சி அம்மன் பத்தி நம்ம நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்னும் குறிப்பா நம்ம சொல்லணும்னா அங்க காஞ்சிபுரத்துல பல திருவிழாக்கள் நடக்கும், ஒவ்வொரு ஆலயத்திலுமே ஒவ்வொரு சிறப்பு திருவிழாக்கள்லாம் நடக்குது.
அதுல முக்கியமா வந்து நம்ம தேர் திருவிழாலாம் நடக்கும். அந்த தேர் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க என்ன பண்றாங்க, இங்கே நம்ம காஞ்சி காமாட்சி அம்மனை சுத்தியும் தான் தேரை வளம் வந்துட்டு தான் அவங்க அவங்கவுங்க இடத்துல உள்ள கோவில்களில் போய் அந்த தேரோட பூஜைகளையே நடத்துறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம காஞ்சி காமாட்சி அம்மன் பல அற்புதங்களை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அம்பாள் அமர்ந்திருக்கிற அந்த ஆசனத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஆசனம், பஞ்ச தெய்வங்களையுமே வந்து ஆசனமா அமைச்சிருக்காங்க. அதுல முக்கியமா வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன் சதாசிவன் இவங்க அஞ்சு பேரையுமே தனக்கு கீழே ஆசனமாகவே அமைத்து அது மேல அம்பாள் அமர்ந்து மிகவும் சக்தி வாய்ந்ததா கருதப்படுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு சென்றோம் என்றாவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில ஏற்படும். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வர பல பக்தர்களுக்கும் வந்து பல மாற்றங்கள் பல அற்புதங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள்லாம் வந்து அங்க அம்மா கிட்ட ஒரு குழந்தை மாதிரி, அம்மா எனக்கு இந்த கஷ்டம் ரொம்ப இருக்குமா, நீ தாமா எனக்கு காப்பாத்தணும்னு மனசார வேண்டாங்க. அவங்க வேண்டுதலுக்கெல்லாம் அம்பாள் உடனடியா அங்கீகரித்து உடனடியா அவங்க வேண்டுதலை அனுமதித்து அவங்களுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுத்து உடனடியா வெற்றி அடைய வைக்கிறாங்க அவங்க வேண்டுதலை. அதனால அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னைய பார்த்து காமக்கோடி காமாட்சியே அப்படின்னு புகழ்றாங்க. இன்னும் அன்னையிடம் வந்து நம்ம வருவது என்பதே மிகவும் அபூர்வ சக்தி கொண்டது. அந்த இடத்துக்கு நம்ம வந்து அன்னை காமாட்சியை வழிபாடு செய்யறதே மிக 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 சக்தி வாய்ந்தது. அன்னையிடம் சென்று விட்டால் தன்னை அவள் நலமாக காத்திடுவாள் நிஜமான உண்மை உருகாத மனமோ அது கல்லு. நீ அன்னையிடம் சென்று ஆயிரம் நாமத்தை தினந்தோறும் சொல்லு என்று பல முனிவர்கள் சித்தர்கள் என்றாகவே கூறியுள்ளார்கள். அதுபோல் இன்றும் அன்னைக்கு பல பக்தர்கள் அன்னையிடம் சென்று அங்கு பல மந்திரங்களை படிப்பார்கள். அங்கேயே தியானம் அமர்ந்து இந்த லலிதா சகஸ்ரநாமம் போன்று பல மந்திரங்களை, சௌந்தரிய லகரி இது போன்று பல மந்திரங்களை அங்கு படிக்கிறார்கள். அவர்கள் படித்து மனசார் அங்கு அன்னையை வேண்டிவிட்டு அவர்கள் வரும்போது அவர்களுக்கு பல அற்புதங்கள் பல மாற்றங்கள் இன்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனவென்றால் காஞ்சிபுரத்தில் பல அற்புத பூஜைகள் நடத்துகிறார்கள். அதில் குறிப்பாக நவராத்திரி தேரத்திலெல்லாம் பல அற்புத சக்திகள் நமக்கு அங்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் பல தேவதைகள் அங்கு இருக்கிறார்கள். நம் கண்ணுக்கு அறியாத ஆனால் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்ற பல தேவதைகள் அங்கு இருக்கிறார்கள். அதே போன்று பல சித்தர்கள் அங்கு பல உருவர்கள் இருப்பார்கள். ஒரு சில மனிதர்கள் ரூபத்திலையும் இருப்பார்கள், ஒரு சில பறவைகள் ரூபத்திலையும் இருப்பார்கள். நமக்கு அவர்கள் தெரியாது ஆனால் அவர்களுக்கு நம்மை தெரியும். அவர்கள் நம்மை கவனித்து நம் மனதை கவனித்து நமக்கு என்ன பலன் வேண்டும் என்றதை அவர்களும் தீர்மானிக்கிறார்கள். இது போன்று பல அற்புத சக்திகள் அந்த காஞ்சி காமாட்சி பீடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு சென்று வருவதே நம் வாழ்வில் கிடைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியமாகும். நம் நவாவரண பூஜை, நவசக்தி அர்ச்சனை இது போன்று பல பூஜைகள் அங்கு செய்வதனால் பல எண்ணற்ற அற்புதங்கள் அங்கு அரங்கிறது. அது அனுபவ ரீதியாக நாம் அனைவரும் சென்று அன்னையின் அருள் பெற்று வாழ்வில் பல அற்புதங்களை நாம் அடைவோம். நன்றி, வணக்கம்.